வென்றதில்லை, தோற்றதில்லை, தோற்றதில்லை, வென்றதில்லை, 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 வென்றதில்லை. அடி அடியும் துப்பாக்கி சூடு, அடி அடியும் துப்பாக்கி சூடு, அடி அடியும் துப்பாக்கி சூடு, அடி அடியும் துப்பாக்கி சூடு, வென்றதில்லை, 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 வென்றதில்லை. தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, தமிழக அரசே, கைவிடே, 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 வன்முறை போக்கை கைவிடே. காட்டுமிராண்டித்தனமாக தடியடி நடத்தி அவர்களை கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறது.
மாணவர்களுக்கு ஆதரவாக, இளைஞர்களுக்கு ஆதரவாக, ஜல்லிக்கட்டு உரிமைக்காக இங்கு மக்கள் கூட்ட இயக்கத்தின் சார்பாக, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி, விடுதலை சேர்த்த கட்சி, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் சார்பாக இங்கு இளைஞர்கள் மாணவர்கள் போராட்டத்தை ஆதரித்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கிறோம். மாநில அரசு வன்முறை மூலம் போராட்டத்தை ஒடுக்க முடியாது. ஜல்லிக்கட்டு உரிமைக்காக போராடக்கூடிய இளைஞர்கள் மாணவர்களோடு மக்களோட கூட்டு இயக்கம் இருக்கிறது. மூன்று கட்சிகளின் சார்பாக இப்பொழுது மறியல் போராட்டம் நடத்திக் கொண்டிருக்கிறோம். 16ஆம் தேதி 17ஆம் தேதியிலிருந்து தொடர்ச்சியாக தமிழகம் முழுவதும் மக்கள் லட்சக்கணக்கிலே திரண்டு அமைதியான முறையில் அறவழியில் போராட்டங்களை நடத்தி கொண்டிருந்தார்கள். அமைதி காத்து அனுமதித்த தமிழக அரசு தற்போது அப்பாவி மாணவர்கள், இளைஞர்கள், பொதுமக்கள் மீது கடுமையான வன்முறைகளை ஏவி வருவது வன்மையான கண்டனத்திற்குரியது. அதை கண்டிக்கிற வகையில் மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில் நாங்கள் சென்னை ராதாகிருஷ்ணன் சாலையில் தேசிய அகாடமி அருகிலே உள்ள சந்திப்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம். காவல்துறையை ஏவி, வன்முறையை ஏவி இந்த போராட்டத்தை நசுக்கும் போக்கை தமிழக அரசு கைவிட வேண்டும். அமைதியான முறையில் போராட்டக் குழுவை தொடர்புடைய மாணவ பிரதிநிதிகளோடும், இளைஞர்கள் பிரதிநிதிகளோடும், ஜல்லிக்கட்டு உரிமைக்கான அமைப்புகளின் பிரதிநிதிகளோடும் பேச்சுவார்த்தை நடத்தி இந்த போராட்டத்தில் சுமூகமான தீர்வு காண வேண்டும். இந்த சட்டம் அவசர சட்டம் என்பது சட்டசபையிலே நிறைவேற்றி சட்டமாக்கப்பட்டாலும் இதற்கு போதிய பாதுகாப்பு இல்லை என்பதுதான் நமக்கு எழுந்துள்ள அச்சம். ஏனென்றால் உச்ச நீதிமன்றத்திலே வழக்கு நிலுவையில் இருக்கிறது, அதன் மீது எந்த நேரத்திலும் தீர்ப்பு வரலாம். அப்படி வருகிற தீர்ப்பு மாநில அரசு இருக்கிற இந்த சட்டத்திற்கு எதிராக அமைவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஆகவேதான் மக்கள் உச்ச நீதிமன்ற தீர்ப்பு வருவரையில் எங்கள் போராட்டம் தொடரும். இந்த சட்டத்திற்கு உரிய பாதுகாப்பு உறுதிப்படுத்தப்படுகிற வரையில் எங்கள் போராட்டம் தொடரும் என்று அமைதியான முறையிலே போராடி கொண்டிருந்தார்கள். ஆனால் திடுமென மைய மாநில அரசுகள் கூட்டு சேர்ந்து கொண்டு இந்த வன்முறை வெறியாட்டத்தை இவர்கள் இப்போது ஏவியிருக்கிறார்கள். இந்த அரசு பயங்கரவாதத்தை மக்கள் நல கூட்டு இயக்கத்தின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கிறோம். இந்த சட்டத்தில் உள்ள அம்சங்கள் குறித்து பிரதிநிதிகளோடு, போராட்ட குழுவின் பிரதிநிதிகளோடு பேசாமல் நேரடியாக துப்பாக்கிச்சூடு, கண்ணீர் புகை குண்டு வீச்சு, சடியடி என்று வன்முறையிலே இறங்கியிருக்கிற இதன் மூலம், நடவடிக்கையின் மூலம் தமிழக அரசு முற்றிலும் செயலிழந்து கிடக்கிறது என்பதை உறுதிப்படுத்துகிறது. உள்ளபடியே இவர்கள் இந்த போராட்டத்தை நாம் நேர்மையான முறையிலே அணுகியிருந்தால் இப்படிப்பட்ட வன்முறையில் இறங்கியிருக்க வாய்ப்பில்லை. எனவே இந்த போக்கை மிக வன்மையாக கண்டிக்கிறோம். பிரிவு அரசியல் சாசன சட்ட பிரிவு 9ல் இடஒதுக்கீடு வந்து அட்டவணை 9ல் சேர்க்கப்பட்டிருக்கு. அதற்கு இன்னைக்கு மாலை கூட கூடக்கூடிய அந்த சட்டமன்றத்தில் வந்து ஒரு கோரிக்கையா அது மாநில அரசு அதிகாரம் இல்லை, நாடாளுமன்றத்தில் உள்ள அதிகாரம் அது. ஆகவே அதற்கு காணாமலாக போடுகிறது. ஆனால் நம்முடைய போராட்டத்தில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற மக்கள் இந்த சட்டத்திற்கு பாதுகாப்பு இல்லாத நிலை இருக்கிறது என்கிற அச்சத்தில் தான் போராடுகிறார்கள். அந்த அச்சத்தை போக்க வேண்டியது அரசுகளின் பொறுப்பு. மிருகவதை தடை சட்டம் என்பது மத்திய சட்டம், மத்திய சட்டம், மத்திய சட்டத்தை மத்திய அரசு நிறுத்த வேண்டும். மாநில நடவடிக்கை போதாது, நிரந்தர தீர்வு வேண்டும் என்று இளைஞர்கள் மாணவர்கள் போராடி வருகிறார்கள். மிருகவதை தடை சட்டம் என்ற மத்திய சட்டத்தை திருத்தோம் இதுவரை வாக்குறுதி கூட பிரதமர் தரவில்லை. ஆகவே இளைஞர்கள் மாணவர்களை பொறுத்தவரையில் மாநில அரசு கொண்டு வந்திருக்கக்கூடிய அவசர சட்டம் போதாது, சட்ட திருத்தம் போதாது, அதற்கு மேலாக மிருகவதை தடை சட்டம் என்ற மத்திய சட்டத்தை மத்திய அரசாங்கம் திருத்த வேண்டும், அதுவும் நிரந்தர தீர்வான வேண்டும் என்பதுதான் இளைஞர்கள் மாணவர்களுடைய கோரிக்கை. ஆகவே நியாயமான போராட்டத்தை, அமைதி வழியாக நடைபெற்ற போராட்டத்தை மாநில அரசு ஒடுக்குவதை ஏற்றுக்கொள்ள முடியாது, காவல்துறை வன்முறை ஏற்றுக்கொள்ள முடியாது. மாணவர்களுக்கு இளைஞர்களுக்கு ஆதரவாக நாங்கள் நிற்கிறோம். தமிழ்நாட்டில் மாணவர்களிடம், இளைஞர்களிடம், இளைஞர்களிடம் ஆதி மதங்களை எல்லாம் கடந்து காலமாக சட்டபூர்வமாக நடந்துகிற முறையில் தான் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசாங்கம், குறிப்பாக மாநிலத்தினுடைய முதலமைச்சர்
மோடி அவர்களை சந்தித்து மத்திய அரசாங்கம் சட்டம் நிறைவேற்ற வேண்டும், அவசர சட்டம் பிறப்பிக்க வேண்டும் என வலியுறுத்தி தான் டெல்லி சென்றார். ஆனால் மோடி மிக கெட்டிக்காரத்தனமாக மிக வஞ்சகமாக மாநில அரசே இதை நிறைவேற்றிக் கொள்ளலாம் என இவரிடத்தில் ஆலோசனை கூறி அவர்கள் வஞ்சகம் விரைந்த ஆலோசனை மாநில அரசு ஏற்றுக்கொண்டு ஒரு அவசர சட்டத்தை பிறப்பித்து இன்றைக்கு சட்டமன்றத்தில் சட்டமாகவும் நிறைவேற்ற இருக்கிறார்கள். ஆனாலும் இதில் ஐயப்பாடு இருக்கிறது, சந்தேகம் இருக்கிறது, இந்த சட்டம் செல்லுபடி ஆகுமா என்ற கேள்வி இருக்கிறது. ஆகவே இதற்கு விளக்க வேண்டும், சட்ட ரீதியாக நடத்துவதற்கு எங்களுக்கு அனுமதிக்க வேண்டும் என்றுதான் இளைஞர்கள் மிக அமைதியான முறையில் எந்த விதமான வன்முறையும் இல்லாமல் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி போராடி கொண்டிருக்கிற இளைஞர்கள் மாணவர்கள் மீது இன்று அதிகாலை 5 மணி முதலாக ஆயிரக்கணக்கான காவல்துறையினரை தேடிவிட்டு தடியடி நடத்துவது, தண்ணீர் புகை குண்டுகளை வீசுவது போன்ற வன்முறை செயலில் ஈடுபட்டிருப்பதை மக்கள் நல கூட்டணியின் சார்பில், கூட்டு இயக்கத்தின் சார்பில் மிக வன்மையாக கண்டிக்கின்றோம். தமிழ்நாடு அரசாங்கம் இந்த இளைஞர்களுக்கு மாணவர்களுக்கு எதிராக குவிக்கப்பட்டிருக்கிற போலீஸை உடனடியாக திரும்ப பெற வேண்டும், உடனடியாக அப்புறப்படுத்தி சம்பந்தப்பட்ட அந்த மாணவர் இளைஞர்களோடு சுமூகமான முறையில் பேசி சுமூக தீர்வு காணுவதற்குள்ள முயற்சிகளை மேற்கொள்ள வேண்டும். அடக்குமுறையின் மூலமாக எந்த ஒரு காரியத்தையும் எந்த ஒரு அரசாங்கமும் இதுவரையில் சாதித்ததில்லை. மத்திய அரசின் சூழ்ச்சிக்கு பலியாகி வழிகிடாவாக ஆளப்போகிற தமிழக அரசு இதை உணர்ந்து உடனடியாக அடக்குமுறை நடவடிக்கைகளை கைவிட வேண்டும் என்று வலியுறுத்துவதற்காகவும் மாணவர் இளைஞரிடத்தில் நேரடியாக சென்றவர்களிடத்தில் பேச வேண்டும் என்பதற்காகத்தான் தோழர் ராமகிருஷ்ணனும் திருமாவளவனும் நானும் மற்ற இந்த 3 கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்களும் வந்தோம், மெரினா கடற்கரைக்கு வந்தோம். ஆனால் காவல்துறை அங்கே நீங்கள் செல்லக்கூடாது, அவர்களை சந்திப்பதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம் என மிக பிடிவாதமான முறையில் எங்களை தடுத்து நிறுத்திய காரணத்தினால் வேறு வழியின்றி இங்கே சாலை மறியலை நாங்கள் நடத்திக் கொண்டிருக்கிறோம். தமிழ்நாடு முழுவதும் போராடி கொண்டிருக்கிற மாணவர்கள் இளைஞருடைய போராட்டம் மிக நியாயமான, அவர்கள் எழுப்புகிற சந்தேகம் மிக நியாயமான, நிரந்தர தீர்வுக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி போராடி கொண்டிருக்கோம், அரசு பேச்சுவார்த்தைக்கு சுமூகமாக முடிக்க வேண்டும். அனுமதி இல்லாமல் அனுமதி இல்லாமல் ஒரு மக்கள் செல்வதை போலீஸ் வேடிக்கை பார்ப்பதில்லை. ஆனால் இந்த போராட்டத்தை தொடக்கத்திலிருந்து தமிழக அரசு ஒரு முன்னோக்கத்தோடு மக்கள் திரள்வதற்கு அனுமதித்ததன் விளைவுதான் இவர்கள் சொல்லுவதை போல, இவர்கள் குறிப்பிடுவதை போல மாணவர் அல்லாத சிலரும் உள்ளே ஊடுருவ வேண்டிய நிலை ஏற்பட்டது. ஆகவே இப்படி மாணவர் அல்லாதவர்களும் ஊடுருவ வேண்டியதற்கு கூட இடம் கொடுத்தது தமிழக அரசு தான், மத்திய மாநில அரசுகள் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். இவர்கள் 7 நாட்கள் தொடர்ந்து அனுமதித்துவிட்டு பிறகு இவர்களே அந்த கூட்டத்தை அடித்து விரட்டுவோம் என்று சொல்வது எந்த வகையில் நியாயம்? அப்படி என்றால் ஏன் முதல் நாளிலேயே அப்படி அன்லாஃபுல் அசம்பிளி என்கிற அடிப்படையில் திரளுகிறவர்களை அப்புறப்படுத்தவில்லை? 2வது நாள் அவர்களோடு பேச்சுவார்த்தை நடத்தியிருக்கலாம், ஏன் பேச்சுவார்த்தை நடத்தவில்லை? 2வது நாள் அங்கே திரளுகிற மக்களை வரவிடாமல் பாதைகளை அடைத்திருக்கலாம், ஏன் அடைக்கவில்லை? ஆகவே தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் தங்களுக்கு எதிரான விமர்சனங்களை எல்லாம் திசை திருப்புவதற்கு இது சாதகமாக அவர்களுக்கு தேவைப்பட்டது. டிமானிட்டைசேஷன் சம்பந்தமாக, மாரதா புயல் சம்பந்தமாக, வறட்சி சம்பந்தமாக மத்திய அரசு நிவாரணம் எதுவும் தரவில்லை. தமிழக மக்களுக்கு மத்திய அரசு மீது ஒரு கோபம் இருக்கிறது, அதை திசை திருப்ப வேண்டிய தேவை மத்திய அரசுக்கு இருந்தது. ஆளுங்கட்சிக்கு எதிரான பல நெருக்கடிகள் இருக்கின்றன, அதை திசை திருப்புவதற்கு தமிழக அரசுக்கு ஒரு டைவர்ஷன் பாயிண்ட் தேவைப்பட்டது. ஆகவே இதை அனுமதித்தார்கள். இன்றைக்கு அவசர சட்டம் என்கிற நாடகத்தின் பெயரால் எதற்கும் செல்லாத ஒரு நாடகத்தை, ஒரு சட்டத்தை கொண்டு வந்து, பயன்படாத சட்டத்தை கொண்டு வந்து இந்த போராட்டத்தை கலைக்க பார்த்தார்கள். மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் உறுதியாக நின்றதால் வன்முறையை ஏவுகிறார்கள். இப்படியான ஒரு போராட்டம் பிஜேபி ஆள்ற மாநிலத்தில் நடந்திருந்தா அவங்களுடைய வினை எப்படி இருக்கும்? தமிழகத்தில் அவங்களுக்கு கால் ஒன்ற முடியாதுங்கிறதுனால பிஜேபி அரசு வந்து இதில் கவனத்தில் எடுத்துக்க மாட்டேங்கிறது. பிரதமருடைய பிடிவாதம் தான் இதற்கு காரணம், பிரதமருடைய நயவஞ்சக போக்கு தான் இதற்கு காரணம், தமிழர்களுக்கு எதிரான அவருடைய அலட்சிய போக்கு தான் இதற்கு காவல்துறையே உங்கள் அணுகுமுறை
உரிமை போர், கலாச்சார மீட்பு போர், கலாச்சார மீட்பு போர்,